வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் ஸ்ரவன், லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியாவிலிருந்து. இது ஷர்வரா, அப்புறம் இது ஆயிரா. நக்க 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 உள்ள நக்கி ரொம்ப பெரிய வேலை பார்த்துருச்சு. ஏன்னா நான் வந்து ஷர்ட்லாம் போட்டு வந்தேன், வீட்டில் சட்டை படம் சுற்றிட்டு இருப்பேன், அதை பார்த்து பார்த்து பழகிட்டு ஷர்ட் போட்டு வந்தோடனே யாரோ வேற ஆள் மாதிரி இப்போ ஏறுது மேலே இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஹஸ்கீஸ் ஏன் அவ்வளோ ஷெட் பண்ணுது, ஹஸ்கீஸ் நம்ம ஊரில் வச்சுக்கலாமா இல்லை வச்சுக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் ஆன்சர் பண்ண தான் இந்த எங்கே அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய டாக் லவர்ஸாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். முக்கியமாக ஹஸ்கி லவர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சைபீரியன் ஹஸ்கி வந்து ஏன் வந்து ஷெட் பண்ணுது, நிறைய ஷெட் பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு காரணம் இருக்கு. இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா என்னன்னா, மொத்தம் வந்து 4 சீசன் இருக்கு, அதாவது ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் சீசன், ஃபால், அப்புறம் வின்டர் நடக்கும். ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட் டெம்பரேச்சர் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சைபீரியன் ஹஸ்கி வந்து ஹாட் கிளைமேட்ஸுக்கும் கோல்டு கிளைமேட்ஸ் ரெண்டு கிளைமேட்ஸுக்குமே ரொம்ப அடாப்டபிள் டாக்ஸ் தான் சைபீரியன் ஹஸ்கி. ஸோ இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இதுங்களுக்கு வந்து ரெண்டு கோட் இருக்கும், அண்டர் கோட் ஒன்று, வெளியே இருக்கிற கோட் ஒன்று இருக்கும், அதாவது அவுட்டர் கோட் ஒன்று இருக்கும், இன்னர் கோட் அவுட்டர் கோட்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இன்னர் கோட் வந்து அண்டர் கோட்னு சொல்லுவாங்க. டபுள் கோட்டில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தேவை, கரெக்டா? ஸோ என்ன பண்ணும், இந்த ஹஸ்கி வந்து ரெண்டு கோட் இருக்கும், மேல ஒரு கோட் இருக்கும், கீழ ஒரு கோட் இருக்கும். மேல ஒரு கோட் வந்து பெரிய பெரிய ஹேரா இருக்கும், கீழ கோட் வந்து நல்லா திக்கா குட்டி குட்டி ஹேரா இருக்கும். ஸோ வந்து ஸ்கின்ல வந்து கோல்டு ஹேர் வராம ப்ரொடெக்ட் பண்ணி, மேல இருக்கிற ஹேரை வச்சு ஹீட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். வின்டர்ல வந்து நல்லா சர்வை பண்ணக்கூடிய ஒரு ஒரு இது அமையுது ஹஸ்கிக்கு. ஆனா சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டை வந்து பாடி ரீட்டைன் பண்ணக்கூடாது, கரெக்டா? ஸோ என்ன ஆகும்னா, அண்டர் கோட் இருக்கு பாத்தீங்களா, மேல ஒரு கோட் இருக்கு, லென்த்தியா ஹேர் இருக்கும், குட்டி குட்டி ஹேர் இருக்கும்ல, அந்த அண்டர் கோட் வந்து சம்மர், அதாவது ஸ்ப்ரிங் டைம் முடிகிறப்ப, ஸ்ப்ரிங்னா ஜனவரி டு ஏப்ரல் மாதம், அந்த டைமில், அந்த ஏப்ரல் மாதம் முடிகிற டைமில் நிறையா செட் ஆகும், அப்படியே கொட்டு கொத்து கொத்தா கொட்டும் அப்படியே. அது ஏன்னா சைபீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டெம்பரேச்சர் தான் இருக்குமா, கோல்டாகவும் ட்ரையாகவும் இருக்குமா. ஆனால் இங்கே யூஎஸில் வந்து அப்படி கிடையாது, 4 டிஃப்ரெண்ட் சீசன் இருக்குது. அப்படி இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்ப்ரிங் சம்மர் சீசனுக்கு வந்து பாடி ரெடியாகும், ரெடி பண்ணுது. ஸோ அதுக்காக வந்து பயங்கரமாக ஃபுல்லாக ஷெட்டிங் பண்ணும். அந்த மாதிரி ஷெட்டிங் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து க்ரூம் பண்ணணும், அதோட கோட்டை வந்து நல்லா க்ரூம் பண்ணணும், நல்லா பயிடறோம். வின்டர்ல வந்து அவ்வளோவா க்ரூம் பண்ண தேவையில்லை, ஏன்னா வந்து அண்டர் கோட்லாம் வந்து நல்லா ப்ரொடெக்ஷன் தான், எவ்வளோ அளவுக்கு கோட் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ கோட் நல்லது தான். ஆனால் சம்மர் சம்மர் டைம் வரதுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மாதம் அந்த டைம், அந்த மே மாதம் அந்த டைம் வரதுக்கு முன்னாடி நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிடுறது தான் நிறையா கோட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும், நிறையா உங்களுக்கு பருவே வரும். அது வந்ததுக்கப்புறம் ஹஸ்கியோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கோட் வந்து கொஞ்சமாக இருக்கும், மேலே இருக்க கோட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வெறும் கூல் ஏர் வந்து டேரெக்டாக வந்து ஸ்கின்னை டச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு மெக்கானிசம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டபிலிட்டிக்காக தான் இந்த ஷெட்டிங் நடக்குது. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஆனால் வந்து சைபீரியாவில் இருக்க ஹஸ்கிக்கு வந்து, இது வந்து சைபீரியன் ஹஸ்கி, ஸோ சைபீரியாவில் இருக்க ஹஸ்கி வந்து ஷெட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே வா, ஆயிரா ஆயிரா, இங்கே வா, சிட் சிட், பேசாம உட்கார் உட்கார், பப்பி இங்கே உட்காரு, தயவு உட்கார். ஸோ வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ நான் இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ல நான் இருக்கேன், லாஸ் ஏஞ்சலஸ் வந்து பயங்கர ஹாட்டான ஒரு இது, ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக டெசர்ட்டை தான் வந்து சிட்டியாக மாற்றி வச்சுருக்காங்க. இதுங்களுக்கெல்லாம் ஸ்னோ வேணும் அப்படின்னா மவுண்டைன்ஸ் தான் போட்டு போகணும். இங்கே டேரெக்டாக வந்து இதில் ஸ்னோ வராது, எனக்கு ஸ்னோவே பார்த்ததுல இருக்கு நான் இந்த ஊரில் கீழே. இப்போயோ வந்துச்சான், அதோ ஏதோ 100 வருஷம் முன்னாடி வந்துச்சான் நான் இருக்க ஏரியாவில். இப்போ நான் இதுங்களை வந்து இப்போ நான் ஸ்னோ டாக் அப்படின்னா டிஃபைன் பண்ண முடியாது கம்ப்ளீட்டா, ஏன்னா அது வந்து ஹாட் டெம்பரேச்சர்லயே இருக்கும், கோல்ட் டெம்பரேச்சர்லயே இருக்கும். ஹஸ்கிக்கு வந்து இப்ப நான் இப்ப வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ஷேவ் பண்ணி விட்டுருவாங்க பைத்தியக்காரங்க மாதிரி, அப்படிலாம் பண்ணவே கூடாது ஹஸ்கிக்கு, ஏன்னா வந்து ரொம்ப வேர்னபிள் ஆகிடும். ஹஸ்கி கொஞ்சம் சூரியன் அதிகமா இருந்துச்சுன்னா செத்து போயிடும். நெட்ல பாரு, போட்டு பாருங்களேன், ஃபுல் ஷேவன் ஹஸ்கின்னு போட்டு பாருங்க, வரும் போட்டோஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஆனா சம்டைம்ஸ் வந்து இப்ப ஹஸ்கிக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும், சம்டைம்ஸ் வந்து டாக்ஸ்க்கு பொதுவாக ஸ்கின் டிசீஸ் மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க வந்து இப்போ இப்ப எப்படி சொல்றது, இப்போ வந்து இப்போ ஆயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பே பண்ணிச்சுல ஸ்பே பண்ண வீடியோ போய் பாருங்க. ஸோ ஸ்பே பண்ணியிருக்கப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக, சப்போஸ் ஏதோ ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ரேஷ் இருக்கு, இங்கே ஏதோ ரேஷ் டெவலப் ஆயிடுச்சு, இல்லை இங்கே சொரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அப்படின்னா, அந்த ஆயிராக்கு வந்து
வீடியோல இருக்கிறது வந்து ரொம்ப வெக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இடத்துல மட்டும் ட்ரிம் பண்ணி அங்க மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா வந்து என்டையர் பாடிலாம் ஷேவே பண்ணக்கூடாது, எந்த நாய் ஆனாலும் வாழலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ஹஸ்கி எல்லாம் நீங்க வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து ஏசி இந்த ப்ரொவிஷன் எல்லாம் இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே அதுங்க ஒரு கோல்டு கிளைமேட்ல இருந்து பிரீட் ஆகி அங்கேருந்து வந்த டாக்ஸ், ஸோ அதனால எப்படி பார்த்தாலுமே அதுங்களுக்கு வந்து சூல் டெம்பரேச்சர் வந்து தாங்காது. ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் அந்த விஷயத்த கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ்ல ஹஸ்கி அடிச்சுக்கவே முடியாது. உட்காருனா உட்காருவாங்க பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. ரெஸ்ட்லெஸ் பாருங்க, நக்கிட்டு இருக்கு என்னோட பேண்ட். நான் இப்போ என்ன தெரியல, கேமரால உட்காரத்துக்கு ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கு. இங்கேவா உங்களுக்கு ஆக்சுவலி இன்னொரு ஒன்று காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இது ஃபுல்லாகவே நான் லாஸ்ட் வீக் வேக்யூம் பண்ணி எடுத்த ஹஸ்கியோட ஃபர். இது ஃபுல்லாக ஹஸ்கி ஃபர், ஒரு வாரம் ஃபர். ஸோ மக்களே, உங்களுக்கு வந்து இப்போது ஹஸ்கி வந்து எதனால் நம்ம ஊரில் வச்சுக்கலாம், ப்ளஸ் வந்து ஹஸ்கி வந்து எதனால் ஷெட் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா நெட்டில் பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து எனக்கே தெரியாது இது எப்படி என்னென்னு. நான் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன், ஹஸ்கியை ரொம்ப கரெக்டாக க்ரூமிங் பண்ணுவேன். இப்போ வந்து கேமராவில் உட்கார வைக்க ரொம்ப ட்ரை பண்ணேன், ரெண்டுமே ஓவராக பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இந்த இந்த இதை வச்சு கேமராவில் எப்படி உட்கார வைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் இப்போயே கேட்குது வேணுமா, இப்போ என்னென்ன கேட்குறோமோ எல்லாம் பண்ணும் பாருங்க. இப்போ பண்ண வைக்கிறேன், சிட். எப்பவுமே சிட்டுன்னு சொல்லும் போது எப்படி கை வச்சு சிட்டு சொல்லணும். ஆக்சுவலி நான் ட்ரிக்ஸ்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணி எப்படி சொல்லித்தரது அப்படின்னு. இப்போ எங்களுக்கு வந்து ட்ரீட்ஸ் வேணும், இப்போ நான் என்ன கேட்டாலும் சொல்லிங்க பாருங்க. இப்போ டவுன் Dumb, 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 handshake, up, sit, no, sit, sit, no, stay, stay, handshake, high five, நீ இரு, இதுக்கு, அதக்கட்டா இது பண்ணு, நீ இரு, handshake, நீ இரு, wait பண்ணு, நீ wait பண்ணு, actually நானே confused பண்ணுறேன் நினைக்கிறேன் அதுங்களே, and high five, இரு, இரு பப்பி, wait பண்ணு, high five, handshake, down no down up sit handshake high five நீ இரு, உன்ன கேர் கேட்டா போ, handshake high five புரிஞ்சுக்கிட்டே பண்ணு. இப்படிதான் எங்களுக்கு வந்து ஹேண்ட்ஷேக், ஹை ஃபைவ், நீ நீ இரு, யூ ஸ்டே, 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 சிட், 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 ஸ்டே, ஹேண்ட்ஷேக், ஹை ஃபைவ், ஹேண்ட்ஷேக், ஹை ஃபைவ், ஹேண்ட்ஷேக், ஹை ஃபைவ், ஹேண்ட்ஷேக், ஓகே, ஹேண்ட்ஷேக். இப்போ சரவரா வந்து சூப்பராக ஒரு ட்ரிக் பண்ணோம் பாருங்க. தெருவரா யோ, ஆ சிட் சிட் தெருவரா சிட் ட்ரிக்ஸ் சிட் சிட் பட் பட் நோ பட் 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 கொலைக்க மறந்துருச்சு பட் சிட் பட் சிட் பட் நோ பட் சத்தமா பட் சத்தமா பட் சிட் பட் பட் வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரவன் ஆயிரா அண்ட் சர்வரா. உங்கள் கெரியர் டெவலப்மெண்ட்டில் உங்கள் லைஃப்பில் எப்படி ஏதாச்சும் மூவ் எப்படி மூவ் பண்ணுறது தெரியல, டிசிஷன்ஸ் இருக்குது தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவேன். முக்கியமாக கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக போடுங்க, அதுதான் வந்து மெயின். ஸோ எப்படி மணி மேக் பண்ணுறது தெரியல, பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஓகே, பை பாய். ஆயிரா தயவு செஞ்சு இங்கே வா, செட்டில் வா, ஃப்ரேம் ஓட்டி வெளியே போயிட்டேன். ஆயிரா 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 இங்கே வா, சொல்கிறது கேட்டு வா. இப்பதான் முடி முளைக்குது ஸ்ப்ரே பண்றப்போ இங்க ஃபுல்லா.
சரி உட்கார். என்னாச்சு பாபி? சரி ஓகே ஓகே சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த இப்போ இப்போ அது அது இது வந்து அதுக்கிட்ட போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்கார ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா ஹேண்ட் ஷேக் கொடுக்கும். ஐரா பாபி இவடி ஐரா பாபி கம் அந்த ஆயிரம் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணு. சரிடா பாய் சொல்லு பாய் சொல்லு ஆயிரா பாய் சொல்லு பாய் பாய் சொல்லு. அது இன்னும் என்கிட்ட எதிர்பார்க்குதுங்க. இதுங்களுக்கு எப்படி ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தரது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே.